அப்புறம் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள அதிமுக பாஜக கூட்டணி முறிவு குறித்து அரசியல் வட்டாரத்தில் பல அதிரடி தகவல்கள் பேசப்படுகின்றன. குறிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு அதிமுக வட்டாரத்தில் பல அரசியல் அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்றும், குறிப்பாக அதிமுக தலைமையில் சசிகலாவை டெல்லி அமர வைத்து அழகு பார்க்கும் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு எடப்பாடி தான் காரணம் என்று தற்போது கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி மீது டெல்லி மிகவும் மனக்கசப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் மீது அமித்ஷா நாட்டா இருவருமே மிகவும் வருத்தத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதனால் உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் முடிந்த பின் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்பதை பார்த்துவிட்டு அதிமுகவில் உள்ள சில அதிரடி மாற்றங்களை உருவாக்கும் முடிவுக்கு டெல்லி பாஜக வந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் நீண்ட நாட்களாக தங்களின் கரிசான பார்வைக்கு காத்திருக்கும் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் சூழலை பாஜக உருவாக்குமாம். இதை கண்டிப்பாக எடப்பாடியாரும் அவரது சகாக்களும் எதிர்ப்பார்கள். ஆனால் இருக்கவே இருக்கின்றது பன்னீர்செல்வம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்னும் நம்பர் ஒன் அதாவது பொசிஷனில் இருக்கும் வரை அவரை வைத்து சசிகலா உள்ளே அழைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் பாஜக தற்போது ரெடியாக செய்து வைத்திருப்பதாகவும், அதை தாண்டி எடப்பாடியார் அன்கோ திமிரினால் கடைசி ஆயுதமாக உள்ள ரைடு என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தால் தானாக வழி வந்துவிடும் என்பதே டெல்லியின் நினைப்பாக இருக்கிறது. தற்போது கடந்த 10 வருடங்களாக ஆட்சியில் இருந்த வகையில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் அனைவருமே அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள். இவை எப்படி வந்தது என்று ஒற்றை கேள்வி கேட்டால் போதும் மொத்த அதிமுகவும் விழிபிதுங்கி நிற்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த ரூட்டில் அவர்களை அடக்கி அமைதிப்படுத்தி சசிகலாவை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைத்து விடலாம் என்று, பன்னீரை இரண்டாம் இடத்தில் உட்கார வைத்து விடலாம் என்று டெல்லி தற்போது அதிரடியாக திட்டம் தீட்டி வருகிறது. அதன்பின் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்ல அதிமுக உள்ளாட்சி தேர்தலிலும் கூட பாஜகவை பிரிய நினைக்க தைரியமே இருக்காது. அந்த அளவுக்கு அதிமுகவை மொத்தமாக அடக்கி வைத்து விடலாம் என்று டெல்லி தற்போது திட்டமிட்டுள்ளது. தங்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக மனசு நோகும்படி செய்து கூட்டணியை விட்டு வெளியே வைத்து தள்ளிய எடப்பாடியாருக்கு பாஜகவை வைத்து பெரிய செக் வைக்க பார்க்கிறது தற்போது பாஜக. ஆனால் இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் துணிந்திருக்கிறாராம் எடப்பாடியார். அவரிடம் இந்த ஆட்டங்கள் எடுபடுமா என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும் என்கின்றார்கள் விவரமறிந்த அரசியல் சிந்தனையாளர்கள். இவையெல்லாம் கட்சிக்காரர்களின் ஊகங்களா அல்லது நடக்க போகும் நிஜங்களா என்பதை தற்போது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு பின் தகவல் தெரியும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்ச சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.